நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கட்டுவிரியனை வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம். நம்ம கட்டுவிரியன் இருக்குன்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. கட்டுவிரியனோட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அது நான்கு கொடிய விஷமுடைய பாம்புகள் இந்தியாவில் உண்டு. அந்த நான்கில் இது ஒரு முக்கியமான பாம்பு, நல்ல பாம்பு. கண்ணாடி விரியன், கட்டுவிரியன், சுருட்டை விரியன். இந்த கட்டுவிரியனை வந்து காமன் கிரைட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது இப்போ சமீபமாக நம்ம ஒரு 1.5 மாதம் முன்னால் ஆரணியில் படுத்திருந்த ரெண்டு பிள்ளைங்க, அண்ணன் தம்பி, அவங்களுக்கு இந்த பெட்ஷீட் உள்ளே போய் போந்து அவங்க ரெண்டு பேரை கடிச்சு ரெண்டு பேருக்கும் உயிரிழப்பு ஏற்படுத்தி இறந்து போயிட்டாங்க. அது ஒரு வருத்தமான செய்தி. அதற்கு பின்னால் வந்து ஆரணியோட அரசு மருத்துவமனை, அப்புறம் பெரியபாளையம் அரசு மருத்துவமனையிலலாம் பாம்புக்கு இருக்கான மருந்து கொண்டு வந்துருக்காங்க, ஆன்டிபயோட்டிக் கொண்டு வந்துருக்காங்க. இந்த கட்டுவிரியன் எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி பாம்பு கூட பார்த்துட்டு நம்மளுங்க கட்டுவிரியன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக பாம்பு கடிக்கு வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் தலைமை அரசு மருத்துவமனையில் மருந்து வச்சுருப்பாங்க. நாம் பாம்பு கடிக்கு உட்பட்டவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகணும். வேறு எந்த மாற்று வைத்தியத்துக்கும், ஏன்னா அது ஆத்தென்டிக்கானு நமக்கு தெரியாது, அதனால் அரசு மருத்துவமனைக்கு போயிடணும். இங்கே நம்ம பகுதியில் வந்து ஆரணி அரசு மருத்துவமனையிலையும் இருக்குது, பெரியபாளையம் அரசு மருத்துவமனையிலையும் இருக்குது. அதனால் இதை இந்த செய்தியை வந்து பகிர்றது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆக்சுவலாக இது வந்து செக்குடு கில் பேக்னு சொல்லி சொல்கிற தனிப்பாம்பு. தனிப்பாம்பில் பல வகை உண்டு. இது நான் வேணமே சார், ஆனால் நாய் மாதிரி கடிக்கும். கடி வந்து ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து காமன் கிரைட், இது கட்டுவிரியன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அடிச்சுட்டு இதை வந்து கட்டுவிரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தனிப்பாம்பு, காமன் கில் பேக். இது உடம்புலேயும் அந்த வரி வரியாக கட்டுக்கட்டாக இருக்கிறதால, அந்த ஸ்பாட்டட் இருக்கிறதால இதை கட்டுவிரியன் சொல்லி தவறாக நினைச்சிருவாங்க. அடிச்சு போட்டிருக்கும் போது சொல்லுவாங்க, அந்த கட்டுவிரியன் அடிச்சு போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது விஷமற்ற ஒரு பாம்பு, தண்ணீர்லேயும் வாழும், தரையிலையும் வாழும்.